ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. எட்டு ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. இப்ப அடைக்கு தொட்டுக்கிற அவியல் எப்படி செய்யறதுங்கிறத இப்ப பார்க்கலாம். அடை அவியலுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸு, சின்ன சின்னமாக இப்படி ஒரு 5-6 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் பெரிய சைஸ் கேரட்டு, என்கிட்ட மாங்காய் இல்லை அதனால் மா வத்தல், புடலங்காய் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன முருங்கைக்காய் சின்ன சின்ன பீஸாக போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கெட்டி தயிர், உப்பு தேவையான அளவு. இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி 1/3 ஸ்பூனு, மிளகாய் 1 சின்ன சின்ன மிளகாயா 4, இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மிளகு கொஞ்சம், சீரகம், தேங்காய், இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதை இப்போ அவிய போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இப்படி எல்லா காயையும் அதில் போட்டு அவிய வச்சு எடுத்துக்கலாம். புடலங்காய் எல்லாம் கழுவி வச்ச காய் அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். மாங்காய் மாத்திரம் கொஞ்சம் நேராக ஒட்டி போட்டுக்கலாம். இதெல்லாம் அவியறதுக்காண்டி போடுறோம். இதெல்லாம் போட்டு இப்போ அவிய வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இந்த காயெல்லாம் அவிய வச்சு எடுத்துக்கலாம். அது பாட்டுக்கு நல்லா வேகட்டும். எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு, அரிசி, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் தூக்கி கலந்துக்கலாம். இது ஒரு கொதி கொதிக்கவும் மாங்காய் போடல, மாங்காயும் போட்டுக்கிறேன். இது ஒரு கொதி கொதிக்கட்டும். இப்ப ஒரு கொதி கொதிச்சிருச்சு, அதுல தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா வாசனை கொடுக்கும் அவியலுக்கு. இப்போ தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தயிர் வேணுங்கிற அளவுக்கு. ஒரு கொதி கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி ஒரு கொதி கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவியல் ரெடி ஆயிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, அவியல் ரெடி. இப்போ சுவையான
அவியல் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது ஒயிட் கலராக இருக்கும், மாவத்தல் போட்டதுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. இதை வீட்டில் நீங்களும் அடக்கி சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.